हेलो व्यूवर्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பத்தி பார்க்க போறோம் அதுக்கு முன்னால இன்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் மனிதனால் அழிந்து வரும் தேனீக்கள் ஒரு சின்ன தேனி நம்ம செய்யற விவசாயத்துல எவ்வளவு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் சில பேருக்கு தெரியாத ஒண்ணாவே இருக்கு உலகத்துல கடந்த 5 வருஷங்கள்ல மட்டுமே 1/3 தேனீக்கள் அழிஞ்சு போயிருச்சு அதாவது தேனீக்களோட அழிவு 42% அதிகரிச்சிருக்கு ஆனா இந்தியாவுல இன்னும் தேனீக்களுக்கு அத்தகைய அபாயம் வரல அப்படினாலும் கூடிய சீக்கிரமே அந்த நிலைமை வரலாம் தேனீக்களோட இத்தகைய பேரழிவுக்கு காரணம் என்ன அப்படினு பாக்கும்போது நமக்கு கிடைச்சிருக்கிற மிக முக்கியமான காரணம் காலனி கோலாப்ஸ் டிஸார்டர் இத CCD அப்படினு சுருக்கமா சொல்லுவாங்க காலனி கோலாப்ஸ் டிஸார்டர்னா கூட்டில இருந்து உணவு தேடி செல்ற பனி தேனீக்கள் கொத்து கொத்தாக காணாமல் போயிடும் ராணி தேனி மட்டும்தான் கூட்டில இருக்கும் பனி தேனீக்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஒரு கட்டத்துல இல்லாமலே போயிட்டா ராணி தேனி என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்பி ஒண்ணு சீக்கிரமே இறந்து போயிடும் இல்லனா வேற ஒரு கூட்ட தேடி போயிடும் பனி தேனீக்கள் இப்படி காணாமல் போறதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு அதுல முக்கியமானது செயற்கை உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை பயன்படுத்துறதுதான் செயற்கை உரத்தில் உள்ள நியோனிட்டினாய்ட்ஸ் அப்படிங்கற வேதிப்பொருள் தேனீக்களோட நரம்பு மண்டலத்தை பாதிச்சு அதோட நினைவை மழுங்கடிச்சிரும் அதனால கூட்டுக்கு திரும்பி போற வழிய தேனி மறந்து அலைஞ்சு திரிஞ்சு ஒரு கட்டத்துல இறந்தே போயிடும் மரபணு மாற்றப்பட்ட பயிர்களையும் விதைகளையும் டெர்மினேட்டர் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் விதை தானியத்தை உருவாக்காம மலட்டுத்தன்மை கொண்ட விதைகளை மட்டுமே உருவாக்கும் மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள்ல இருக்கிற மகரந்தத்தில் உள்ள புரோட்டீன் தேனீக்களுக்கு செரிமான கோளாறுகளை உண்டாக்கி ஒரு கட்டத்துல அது இறந்தே போயிடும் இப்படி விவசாயத்துல வணிக லாபத்துக்காக மனுஷன் செய்யற பல மாற்றங்கள் தேனீக்களோட அழிவுக்கு காரணமா அமைது அடுத்தபடியா சூரியகாந்தி பயிரை பயிரிடும் விவசாயிகள் விதை நேர்த்திக்காகவும் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காகவும் இமுடாக்ளோபிரிட் அப்படின்ற வேதிப்பொருளை அடிப்படையா வச்சு செய்யப்படுற பூச்சிக்கொல்லி மருந்துகளை பெரும் வாரியாக பயன்படுத்துறாங்க இந்த பூச்சிக்கொல்லிகள் தேனீக்களை வந்து குறிப்பிட்ட பூக்களுக்கு தேன் எடுக்க செல்ல முடியாமல் தடுக்குது இந்த பூச்சிக்கொல்லிகள்ல இருக்க ரசாயனங்கள் தேனீக்களை அந்த பூக்களோட வாசனைய உணர விடாமல் தடுக்குது அதனால தேனீக்களுக்கு உணவு கிடைக்காமலேயே தேனீக்கள் இறந்து போகுது ஒரு தேனி எவ்வளவு எளிதா மகரந்த சேர்க்கையை நடத்துதோ அதே போல செயற்கை முறையில மகரந்த சேர்க்கையை நடத்துவது கடினமான ஒண்ணு இதோட விளைவு என்னன்னா பெரிய வர மனித குலத்திற்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படும் நிலைமை வரும் வருங்காலத்துல மனித குலம் கடும் உணவு பஞ்சத்தில் சிக்கி தவிக்கும் நிலை வரலாம் அப்படின்னு ஆய்வுகளும் தெரிவிக்குது ஐரோப்பிய நாடுகள்ல கடந்த 5 வருஷமா விவசாய உற்பத்தி பெருமளவுல குறைஞ்சிட்டு வருது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்க பார்த்தப்போ அவங்களுக்கு கிடைச்ச மிக முக்கியமான காரணம் தேனீக்கள் அழிஞ்சிட்டு வர்றதுதான் அதனால செயற்கை உரங்கள் மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை அவங்க தடை செஞ்சாங்க அது மட்டும் இல்லாம வளர்ப்பு தேனிகளை கொண்டு வந்து தங்களோட வயல்ல விட்டு மகரந்த சேர்க்கையை உண்டாக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டாங்க பல லட்சம் தேனீக்களை அழிச்ச சுயநல மனிதர்களால ஒரே ஒரு தேனியை கூட உருவாக்க முடியாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை ஒருவேளை இப்படியே செயற்கை உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் மரபணு மாற்றப்பட்ட பயிர்களையும் பயன்படுத்தி தேனீக்கள் எல்லாமே அழிஞ்சு போயிருச்சுன்னா தேனீக்களே இந்த மண்ணிலிருந்து மறைஞ்சு போயிருச்சுன்னா ஒரு மனிதனால சராசரி 4 ஆண்டுகள் மட்டும்தான் உயிர் வாழ முடியும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க தேனீக்கள் மனிதர்களால் எப்படி அழிக்கப்பட்டு வருதுன்னு இதன் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட நம்ம செயற்கை உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் ஆகியவற்றின் பயன்பாட்டை தவிர்த்து விவசாயத்தை வளர்ப்பது நமது கடமை என்பதை உணர்ந்தவர்களாய் மனிதனால் அழிந்து வரும் தேனீக்களை காப்போம் விவசாயத்தை வளர்ப்போம் வாழ்வை வளமாக்குவோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நாற்றங்கால் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.